அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 2/7/2021 பிளவு வருடம் ஆணி மாதம் 18 வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, சூரிய உதயம் 5:57, சூரிய லக்னம் மிதுனம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேசம் ராசி நண்பர்களே, உங்கள் மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் இருக்கும். உங்களிடம் காணப்படும் பதட்டம் மற்றும் பேச்சில் வெளிப்படும். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்கள் பதட்டத்தை குறைக்கலாம். இன்று உங்கள் வெளி தொடர்பான பயனும் காணப்படும். கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக கூட தெரியலாம். உங்களை நிரூபிக்க நீங்கள் ரொம்பவே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை காண்பீர்கள். உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை மற்றும் மனம் திறந்த பேச்சு அவசியம். இன்று உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று மூட்டுக்கள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்று சிறிது பதட்டமாகவும் இருப்பீங்க. தியானம் மேற்கொள்வதன் மூலம் குணம் பெறலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று அமைதியும் திருப்தியும் இருக்கும். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்கள் திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது உங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணியுடன் தரமான நேரத்தை செலவு செய்வீங்க. உங்கள் துணையை உங்கள் நண்பர் வீட்டிற்கு அழைத்தும் செல்வீங்க. இது உங்களுக்கு இருவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிக பணம் சேமிக்கும் நிலையில் இருப்பீங்க. இன்று உங்கள் ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும். உங்கள் ஆற்றல் அதிகமாக காணப்படும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நற்பலன்கள் காண்பதற்கு சாதகமான நாளாக இருக்கும். கடினமான சூழ்நிலையும் எளிதாக மேற்கொள்வீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை மூலம் நீங்கள் அதிக அளவில் வெற்றில் காண்பீர்கள். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வீங்க. நீங்கள் உங்கள் பணிகளை ஒழுங்குமுறையுடன் மேற்கொள்வீங்க. நீங்கள் எளிதில் உயர்நிலையோ அடைவீங்க. இன்று உங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்கள் துணிக்கும் இடையே அன்பு இருக்கும். இருவருக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க. இனிமையான தருணங்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்வீங்க. இன்று உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம். நீங்கள் இன்று லாபம் அடையும் நாளாகவே இன்றைய நாள் இருக்குது. இன்று ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. கடகம் ராசி நண்பர்களே, உங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி காண மாட்டீர்கள். புதிய விஷயங்களை கற்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலுமே உங்கள் முயற்சிகள் வீணாகும். பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் இனிமையான சூழ்நிலை இருக்காது. நிலுவை பணிகள் உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். பணியில் மந்த நிலையும் இருக்கும். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனை உங்கள் துணியிடமும் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். இன்று உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாள் அல்ல. உங்கள் குழந்தைகளின் நலனுக்காக செலவு செய்ய நேரலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் மன உளைச்சல் காரணமாக இன்று அமைதியின்மை இருக்கும். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய செயல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உங்கள் அன்றாட செயல்களில் அதிக அளவு கவனம் தேவை. பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க பேசுவதற்கு முன்பே யோசித்து செயல்பட வேண்டும். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை சக பணியாளர்களை கையாள்வது கடினமாக இருக்கும். அவர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் ரொம்பவே பொறுமையான நிலைமையை கையாள வேண்டும். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் சுமூகமான உறவு மேற்கொள்வீங்க. நீங்கள் அவரிடம் எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டாம். இன்று உங்கள் நிதிநிலையில் இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். உங்கள் பிரியமானவரின் ஆரோக்கியத்திற்காக திடீர் செலவு ஏற்படலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பரிசோதனையை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் முறையான சிகிச்சையை மேற்கொள்ளலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்று நற்பலன்கள் கூடுதலாகவே கிடைக்கும். முக்கிய முடிவுகள் நல்ல பலனை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது.
சிறிய முயற்சிகள் கூட இன்று அதிகளவு வெற்றியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் பணியில் சிறப்பான வளர்ச்சி பெறுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீங்க. இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீங்க. இதனால் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இன்று உங்கள் நிதிநிலையில் உங்கள் கடின உழைப்பிற்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் அதிகமானதாகவே இருக்கும். அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டம் அதிகளவு காணப்படும். நீங்கள் எந்த செயலை செய்தாலுமே அதனை முழுமையாக செய்ய வேண்டும். உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக வெற்றி காண்பீர்கள். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை புதிய வேலைவாய்ப்புகள் இருக்கும். வெற்றிக்கான நீங்கள் இந்த நாளை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடைபெறும். நீங்கள் மறக்க முடியாத தருணங்களையும் பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணியுடன் இனிமையான வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்வீங்க. இன்று உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை உங்கள் கடின உழைப்பு காரணமாக இன்று பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இதனால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களிடம் இருக்கும் உற்சாகம் நிறைந்து காணப்படும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நிலை இருக்கும். நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். நேர்மறை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்கள் பணியில் வெற்றிக்கான கடுமையாக போராட வேண்டும். உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்களும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையிடம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடம் ரொம்பவே அன்பாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக இருக்காது. உங்களிடம் சேமிப்பு ஆற்றலும் குறைந்துதான் காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிகளவு கவனம் செலுத்த வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று மந்த நிலை இருக்கும். மனக்குழப்பங்கள் காணப்படலாம். பாதகமான விளைவுகளும் ஏற்படாமல் தவிர்க்க கவனமாக செயலாற்ற வேண்டும். இன்றைய சவால்களை சந்திக்க ரொம்பவே பொறுமை அவசியம். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை பணிகளை திறமையாக மேற்கொள்வதன் மூலம் ஏமாற்றங்களோ அல்லது தடைகளோ காணப்படலாம். சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை இருக்கும். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய நடத்தையை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை சில செலவுகளும் இருக்கலாம். அதனை தவிர்க்க முடியாததாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்காது. முதுகுவலி அல்லது இருமல் பாதிப்பு ஏற்படலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்று அபாரமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவதற்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் இருக்குது. உங்கள் இலக்குகளை குறுகிய நேரத்தில் அடைவீங்க. இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள உகந்த தருணமாகவே இருக்குது. இன்று உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்கு போதியதாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு உயர்வதையும் காண்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் சிறந்த ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. உங்களிடம் சிறந்த ஆற்றலும் இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அது லேசாக செய்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்கிக் கொள்ளலாம். புதிய மனிதர்களினோட சந்திப்பு மற்றும் தொடர்பு உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் கண்ணோட்டம் விரிவடையலாம். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை இன்று நீங்கள் பல பணிகளில் மும்மரமாக இருப்பீர்கள். இதனால் பணிகள் அதிகமாக இருக்கும். இந்த நிலையை நீங்கள் திறமையாக சமாளிக்க வேண்டும். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணியுடன் கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் துணியுடன் நல்லிணக்கம் பராமரிக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பணவரவு குறைந்து காணப்படும். பண விஷயத்தில் இன்று அதிர்ஷ்டம் குறைவாக தான் இருக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக பதட்டம், அதன் காரணமாக தலைவலியும் ஏற்படலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்று மனதில் பதட்டம் ஏற்படலாம். இசை கேட்பதன் மூலம் ஆறுதலும் பெறலாம். பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நட்பான அணுகுமுறையாக மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் பணிகளை ரொம்பவே திறமையாகவும் கவனமுடனும் பணியாற்ற வேண்டும். உங்கள் அலுவலக பணிகளை மேற்கொள்ளும் போது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் துணையுடன் நகைச்சுவை உணர்வோடு பேச வேண்டும். உறவை பாதிக்கும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்க வேண்டும். இன்று பண இழப்பிற்கான சாத்தியம் இருக்குது. அதிகரிக்கும் செலவுகளை தவிர்க்க முடியாது. இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும்.
தூக்கமின்மை கால்வழி பாதிப்பும் இருக்கும். பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் நீங்கள் குணம் பெறலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றி தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.